பேரிகள் 40 என்னும் பாஸ்ககல விடுவி தொடரில் இன்று பட்டினியும் அழுகையும் கூட ஒரு பேரு என்னும் வியப்பான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். பட்டினி ஒரு பேரு, அழுகை ஒரு பேரு என்று நான் சொன்னால், அதை யாராவது சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவே சொல்லிவிட்டார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6:21 இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம், இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு, இது இயேசுவின் அருள்வாக்கு. ஆகவே இதை நாம் நம்ப வேண்டும். எனவே பட்டினி என்பதும் ஒரு பேரு தான். நாம் நினைக்கிறோம் வறுமை, பட்டினி என்பது ஒரு தீமை, ஒரு சாபம் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். ஒரு வகையில் அது சரிதான். ஆனாலும் சில நேரங்களில் பட்டினியாக இருப்பதும் ஒரு பேரு தான். நீதியின் பொருட்டு பட்டினியாக இருப்பது, அல்லது ஒரு தியாகத்தை முன்னிட்டு பட்டினியாக இருப்பது, நோன்புக்காக பட்டினியாக இருப்பது, அவையெல்லாம் பேருகள் தான். இப்பொழுது நாம் பட்டினியாக இருந்தால் எதிர்காலத்தில் நாம் நிறைவு பெறுவோம் என்பது இயேசுவின் வாக்குறுதி. அதே போலவே அழுகை, அழுகையும் பல வகைப்படுகிறது. ஒருவர் செய்து தவறுக்காக வருந்தி அழுகின்ற பொழுது அது நியாயமான அழுகை, அல்லது தவறே செய்யாதவர்கள் அழுகின்ற பொழுது அது அந்த அழுகை, அந்த கண்ணீர் கடவுளை போய் சேர்கின்றது. எனவே நீதிக்காக, நேர்மைக்காக, உண்மைக்காக துன்புறுத்தப்பட்டு அழுகிறவர்கள், பேறு பெற்றவர்கள், அவர்கள் சிரித்து மகிழ்வார்கள் என்று இயேசு கூறியிருக்கிறார். எனவே சில நேரங்களில் பட்டினியும் ஒரு பேரு தான், சில நேரங்களில் அழுகையும் ஒரு பேரு தான். இதை நாம் மறந்து விடாமல் வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தார்கள்.